சூரியன் இல்லாமல் மண் இல்லாமல் வயலுக்கு பதிலாக கிடங்கில் ஒரு செடியை வளர்க்கலாம் என்று யார் நினைத்திருப்பார்கள். நாங்கள் அதை செய்கிறோம். நாங்கள் அதை ஒரு சோதனை மட்டத்தில் மட்டும் செய்யவில்லை, நாங்கள் அதை வணிக அளவில் செய்கிறோம். இன்று நாம் இலைகளை மீட்பதில் கவனம் செலுத்துகிறோம். இதையும் வளர்க்க முடியும் என்று நம்புகிறோம். உலகெங்கிலும் உள்ள நகரங்களில் பண்ணைகளை உருவாக்குவதே எங்கள் பார்வை. இது அனைவருக்கும் ஆண்டு முழுவதும் புதிய சிறந்த சுவையான ஆரோக்கியமான உணவை அணுக அனுமதிக்கிறது. 95 விழுக்காடு குறைவான நீர். பூச்சிய பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி ஒரு வயல் விவசாயியாக ஒரு சதுர அடிக்கு 390 மடங்கு உற்பத்தி திறனை பயன்படுத்தி தாவரங்களை வளர்க்க முடியும் என்பது தொழில்நுட்பம் என்ன செய்ய முடியும் என்பதை காட்டுகிறது. விவசாய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு தாவரங்களை எங்களால் நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது மற்றும் தரவுகள் மற்றும் அதனால்தான் டெல் தொழில்நுட்பங்களுடனான உறவு மிகவும் மதிப்புமிக்கது. நாங்கள் ஆலைக்கு என்ன கொடுக்கிறோம் என்ற தரவு புள்ளிகள் அனைத்தையும் சேகரிக்கிறோம். ஒளியின் எந்த நிறமாலை என்ன, ஊட்டச்சத்துக்கள், தரமான சுவை அமைப்பை எவ்வாறு மேம்படுத்துவது. நாங்கள் தரவு பகுப்பாய்வுகளை பயன்படுத்தி சிறந்த விவசாயிகளாக மாறுகிறோம். நாள் முடிவில் வாடிக்கையாளருக்கு ஒரு சிறந்த தயாரிப்பை எவ்வாறு வழங்குவது என்பது பட்டியது. இது ஏரோ பண்ணைகள் குழந்தை காலே. இது காலேவின் சுவையுடன் இருக்கும். வாட்டர் கிரெஸ்டில் அந்த மிளகு குறிப்புகள் இருந்தன. கோக்சோய் மிகவும் ஜூசி. ஏரோ பண்ணைகளில் நான் விரும்புவது இதுதான். இது தொழில்நுட்பம் போன்றது. இது மக்களை சிறப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் விவசாயம் செய்ய அனுமதிக்கிறது மற்றும் இது மிகவும் சுவையான உணவை உருவாக்குகிறது. இந்த கிரகத்திற்கு நாம் எப்படி உணவளிக்கப் போகிறோம் என்பதற்கான புதிய முன்னுதாரணம் உலகிற்கு தேவை. ஏரோ ஃபார்ம்ஸ் என்பது தொழில்நுட்பம் என்ன செய்வது என்பதை விளக்குகிறது.